சார், வெல்கம் டு கோமதி மேத்ஸ் சார். 9th மேத்ஸ் பார்க்குறோம். அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.4, கொஸ்டின் நம்பர் 6. எக்ஸசைஸ் 3.4, கொஸ்டின் நம்பர் 6ல் இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 9 அண்ட் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இஜெட் ப்ளஸ் இஜெட் எக்ஸ் ஈக்குவல் டு 26. இப்போ எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ஃபார்முலா நமக்கு தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர். இது வந்து பை ஃபார்முலா. இப்போ இதில் அந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் என்ன கொடுத்துருக்கு? 9. தென் இதோட வேல்யூ 26 இருக்குது. ஸோ 9 squared 81, இதை மல்டிப்ளை பண்ணால் 52. ஸோ இஃப் யூ செப்பரேட் போத் யூ ஆர் குட்டிங் த ஆன்சர் அஸ் 29. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் 27a³ தென் 64b³ இஃப் 3a + 4b அண்ட் ஏபியோட வேல்யூ கொடுத்துருக்கு. வி நோ த ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் பி க்யூப். இந்த ஃபார்முலா தெரியும் நமக்கு. தேவை ஏ க்யூப் பி க்யூப் தான் வேணும் இல்லையா. ஸோ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப். இதை நம்ம இந்த ரெண்டு டேர்ம் இங்கே வச்சுட்டு இந்த ரெண்டையும் இந்த சைடு கொண்டு வந்தால் என்னாகும்? மைனஸ் ஆகும். அதில் 3ab காமன் எடுத்துட்டீங்கன்னா மைனஸையும் காமனாக எடுத்துட்டோம் அப்போ இது. ஸோ அந்த மாதிரி இதாட்டி கூட இந்த ஐடென்டிட்டியை அப்படியே டைரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்குவேன். இப்போ இதோட வேல்யூ நமக்கு 27 இருக்கான் ரைட் டேஸ் 3³. அப்போ ஏக்கு பதிலாக 3a³. சிமிலர்லி 64 யூ கேன் ரைட் டேஸ் 4³. அப்போ 4b³. ஸோ திஸ் இஸ் a³ ப்ளஸ் பி க்யூப். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் ஏ என்ன எழுதணும்? 3a. இந்த பிளேஸ் ஆஃப் பி 4b. அப்படி தெரியலன்னா இங்கேயே இருக்குது, கொஸ்டின்லேயே நமக்கு இருக்குது, அதை பார்த்து அப்படியே இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு. தென் 3 brackets ஏ 3a பிக்கு 4b தென் ஏ ப்ளஸ் பி 3a + 4b. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இது ஆக்சுவலாக இதுதான் சம்மு. 27a³ ப்ளஸ் 64b³ங்கிறது சம். 3a + 4b என்ன? 10. தென் 3 × 3 = 12. ஏபியோட வேணால் ஒரு ஸ்டெப் வேணால் எழுதிக்க, நோ நீட் ஐ திங்க். இங்கே 3a + 4b 10. ஸோ 10³னா எத்தனை ஜீரோ? 3 0. இங்கே 36. ஏபியினுடைய வேல்யூ ஹியர் இட் இஸ் கிவன் 2. தென் இன்ட்டு 10. ஸோ ஈக்குவல் டு 1000 - இதை மல்டிப்ளை பண்ணினா 720 இல்லையா. ஸோ இதை அப்ராக்ட் பண்ணினா 082. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் 218. ஸோ 27a³ 64b³ ஈக்குவல் டு 220. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இதுக்கு இந்த இப்போ மேலே வந்து ப்ளஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இங்கே மைனஸ் ஃபார்முலா. a³ - b³ ஈக்குவல் டு a - b³. இங்கே மைனஸ் வர்றப்போ இங்கே ப்ளஸ்ன்னு ஆயிரும். 3ab (a-b). சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே கன்ஃபியூஸ், என்னாகுனா இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ஸா மைனஸா இங்கே ப்ளஸ்ஸா அப்படின்னு தோணும். நீ அக்கார்டிங் டு த கொஸ்டின் நீ சேஞ்ச் பண்ணிக்க. இங்கே கொஸ்டினில் இங்கே மைனஸ் வேல்யூ கொடுத்துருக்கா, அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல எல்லாம் மைனஸ் தான் இருக்கும். அப்போ இங்கே மைனஸ் இருந்தால் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு. இது ஞாபகத்தில் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கொஸ்டின் படி இங்கே x³ - y³. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் ஏங்கிற இடத்துல எக்ஸ், இந்த பிளேஸ் ஆஃப் பி அப்படிங்கிற இடத்துல ஒய். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு a-b(x-y)³ 3 brackets xy தென் x-y ஈக்குவல் டு வாட் இஸ் x-y? இட் இஸ் கிவன் அஸ் 5. ஸோ 5³ ப்ளஸ் 3 brackets xy இஸ் 14 தென் x-y 5. 5³னா 125. 5 × 5 × 5. சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே ரைட் 5³ = 15 எழுதுவாங்க, தட் இஸ் ராங்.
தென் ப்ளஸ் த்ரீ, த்ரீ ஃபைவ் இதை மல்டிப்ளை பண்ணிக்க, மல்டிப்ளை பண்ணால் ஃபோர்டீன் இன்ட்டு த்ரீ, ஸோ த்ரீ ஃபோர் ஃபார் டுவெல் பேலன்ஸ் ஒன் ஃபார்ட்டி டூ, ஸோ ஃபார்ட்டி டூ இன்ட்டு ஃபைவ், ஃபைவ் டூ ஸார் டென் பேலன்ஸ் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன், ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் டென். இது இது ஆட் பண்ணினா ஃபைவ் த்ரீ த்ரீ, ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ்.